Hey guys, Oppo வந்து ஃபைனலா வந்து 1 இயர் கழிச்சு ஒரு ப்ராடக்ட் வந்து சோன் வந்து லான்ச் பண்ண போறாங்க. அண்ட் நான் வந்து Oppo Enco Buds 3 லான்ச் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்போ Oppo Enco Buds 2 Pro அந்த இயர்பட்ஸ் வந்து லான்ச் பண்ண போறாங்களா. ஸோ இது வந்து ஆல்ரெடி வந்து மார்க்கெட்ல வந்து தாஸ் ஃபேமிலியில ஒரு சில சலசலப்பு இருந்தது. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் SIG சர்டிஃபிகேஷன்ல Oppo Enco Buds 2 Pro வந்து லிஸ்டிங் வந்து பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் நம்பரும் போட்டிருந்தாங்க. அண்ட் அந்த மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நம்ம பார்த்த ஒன் பிளஸோட நாட் 2R அந்த TWS இயர்பட்ஸ் தான் வந்து Oppo Enco Buds 2 Pro வந்து சூன் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அண்ட் இதை வந்து ஆல்ரெடி வந்து குளோபலில் லிஸ்டிங்கே வந்து பண்ணிட்டாங்க ஓப்போ. ஓப்போவோட மலேசியன் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா இதே டிசைனில் Oppo Enco Buds 2 Pro அப்படின்ற பேரில் வந்து லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது வந்து அங்கே சேல்ஸில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ குளோபலில் லான்ச் பண்ணதுனால இந்தியாவில் வந்து சூன் லான்ச் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ஒன் பிளஸ் நாட் பட்ஸ் 2R இயர்பட்ஸ் சப்போஸ் Oppo Enco Buds 2 ப்ரோவாக லான்ச் ஆச்சுன்னா அப்போ என்னெல்லாம் வந்து ஒரு குட் திங்ஸாக இருக்கும் அண்ட் என்னெல்லாம் டவுட்ஸ் இருக்குது, மெயினாக கான்ஸ் கிடையாது. ஸோ அது வந்து ஒரு கான்ஸ் மாதிரி தான். ஆனால் இப்போதைக்கு அதை வந்து நான் டவுட்ஸாக வந்து எடுத்துக்கிறேன். ஸ்டில் அந்த ப்ராடக்ட் இன்னும் இந்தியாவில் லான்ச் பண்ணல. ஸோ இப்போ Oppo Enco Buds 2 Pro வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் இந்த இடத்துல ஒன் பிளஸ் இருக்கா. ஸோ இப்போ இதை டெலிட் பண்ணிவிட்டு ஓப்போன்னு எழுதுனா போதும். இதுதான் Oppo Enco Buds 2 Pro. ஸோ இவ்வளோ தான் வந்து விஷயம். டிசைனில் எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு என்னெல்லாம் டவுட்ஸ் இருக்குன்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒன் பிளஸ் நாட் பட்ஸ் 2R வந்து அண்ட் மோஸ்ட் ஆஃப் ஒன் பிளஸ் இயர்பட்ஸில் பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல் ஆப்ஷன் இருக்காது. இந்த Oppo Enco Buds 2ல பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் வால்யூம் கண்ட்ரோல் கிடையாது. ஸோ அப்போ வரப்போகிற நான் Oppo Enco Buds 2 Pro இயர்பட்ஸில் வால்யூம் கண்ட்ரோல் வருமா வராதா அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா இதோட அப்கிரேட் தான் Enco Buds 2 Pro. ஸோ அப்போ அதில் வந்து ஒரு டீக்ரேட் பண்ணுற மாதிரி ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ குவாலிட்டியில் தான். ஸோ Oppo Enco Buds 2 ஆக்சுவலாக உங்களுக்கு 2022 தான் லான்ச் ஆச்சு. ஸ்டில் அதுக்கப்புறம் 1 இயராக ப்ராடக்டே லான்ச் ஆகலை. ஆனால் ஸ்டில் இது வந்து ஒன் ஆஃப் த ஒரு ஃபேமஸான இயர்பட்ஸ்னு சொல்லலாம். எதுக்காக ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதோட ஃபென்டாஸ்டிக் ஆடியோ ஹியரிங் எக்ஸ்பீரியன்ஸால தான். அண்ட் ப்ளஸ் வந்து ஒன் பிளஸ் நாட் பட்ஸ் 2R அண்ட் Oppo Enco Buds 2 இது ரெண்டுத்துக்குமான கம்பேரிசனே நம்ம ஆல்ரெடி வந்து போட்டிருக்கோம். ஸோ அதிலே சொல்லியிருப்போம் Oppo Enco Buds 2ல ஓவரால் வால்யூம் லெவல் அதிகமாக இருக்குது அண்ட் பேஸ் எஃபெக்ட்ஸ் ரொம்ப ஆவசமாக இருக்குன்ட்டு. அதாவது எப்படி சொல்லலாம், இப்போ இது வந்து ஒரு 8th படிக்கெட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது வந்து 9th படிக்கெட்டில் இருக்குது. இப்போ ஒன் பிளஸ் நாட் பட்ஸ் 2R தான் Oppo Enco Buds 2ஓட ஒரு அப்கிரேடான Oppo Enco Buds 2 ப்ரோன்னு சொல்கிறாங்க. அப்போ ப்ரோ வெர்ஷன் வந்து மறுபடியும் 9th படிக்கெட்லேருந்து 8th படிக்கெட்டு வருமா இல்லை 9th 10th படிக்கெட்டு போகுமா அப்படின்றது தான் வந்து ஒரு டவுட்டாக இருக்குது. ஏன்னா நாட் 2R வந்து நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட ஆடியோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியும். அண்ட் அட் த சேம் டைம் எனக்கு ஒரு நம்பிக்கையும் வந்து இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ Oppo Enco Buds 2ல அந்த டைமில் லான்ச் பண்ணும்போது 10mm டிரைவரில் தான் லான்ச் பண்ணாங்க. பட் இதில் டைட்டனைஸ்டு டயஃப்ரம் தான். பட் இதில் வந்து 12.4mm டைனாமிக் டிரைவர் வித் டைட்டனைஸ்டு டயஃப்ரம். ஸோ அப்போ வந்து ஓப்போவால் 10mm டிரைவர் யூஸ் பண்ணியே வந்து ஒரு நல்ல ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும்போது இந்த 12.4mm டிரைவர் யூஸ் பண்ணி அதால் இன்னும் ஆடியோவை டியூன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு நம்பிக்கை வந்து இருக்குது. அண்ட் ஓப்போ சைடில் அதை நல்லா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை ரியல்மி ஆல்ரெடி நல்லா பண்ணியிருந்தாங்க. இப்போ ரியல்மி T300 பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஆல்ரெடி 2R வெர்சஸ் T300 நம்ம போட்டிருக்கோம். ஸோ இதுலேயும் ரெண்டுத்துலேயோட ஆடியோ பெர்ஃபார்மன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயும் சேம் டிரைவர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, 12.4mm வித் டைட்டனைஸ்டு டயஃப்ரம். பட் ரியல்மியில் வந்து கொஞ்சம் ஆடியோ பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்குதுன்னு நான் சொல்லியிருப்பேன் ஒன் பிளஸ் நாட் பட்ஸ் 2R விட. ஸோ இதுலேயே அதே படிக்கட்டு விஷயந்தான், ரெண்டுத்துக்கும் வந்து ஒரு படிக்கட்டு தான் டிஃப்ரென்ஸு. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியல்மியில் வந்து கொஞ்சம் நல்லா டியூனிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஒரு ப்ராடக்ட் ஓப்போ கிட்டே போகும்போது அவங்க வந்து ஒரு பெஸ்ட்டு டியூனிங் பண்ணி ஆடியோ பெர்ஃபார்மன்ஸு ஒரு பூஸ்ட் பண்ணுவாங்கன்ட்டு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. பார்க்கலாம், மேபி இந்த மந்த்லேயோ இல்லை நெக்ஸ்ட் மந்த்லேயோ லான்ச் ஆச்சுன்னா அதை பற்றி நம்ம வந்து பேசலாம். அண்ட் நெக்ஸ்ட் வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா ஓப்போ ஒன் ப்ளஸ் இவங்க அண்டர் 2K பார்த்தீங்கன்னா ஆப் சப்போர்ட் ஐஃபோன்ஸுக்கு தரப்போகிறதில்ல. ஸோ Oppo Enco Buds 2 Pro உங்களுக்கு ஆப் சப்போர்ட் ஐஃபோன்ஸுக்கு வரப்போகிறதில்ல. அண்ட் ஸோ இப்போ இதெல்லாம் தான் சில டவுட்ஸ் வந்து எனக்கு இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ ஒரு சில நல்ல விஷயம்லாம் என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ மெயினாக வந்து பேசிக்காக டிசைனு, பில்ட் குவாலிட்டி, பியரிங் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல. டச் ஃபங்க்ஷன்ஸில் டச்சோட ரெஸ்பான்ஸில் எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போகிறதில்ல, அதெல்லாம் நல்லா தான் இருக்கும். அண்ட் ஆப் சப்போர்ட் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸுக்கு இருக்குதா போது அதுவும் நல்லா ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்கும். அண்டு மெயினாக வந்து நாட் 2R வந்து டுவல் கனெக்ஷன் இருக்கிறதுனால, அதாவது சுவிட்ச் டிவைஸ் ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால, ஸோ அந்த ஒரு ஃபீச்சர் வரதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. பட் Oppo Enco Buds 2 அது கிடையாது, டுவல் ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ பட் இப்போ Enco Buds 2 ப்ரோன்னு வரும்போது அதில் கொஞ்சம் டுவல் கனெக்ஷன் கொண்டு வருவாங்க.
ஸோ அது ஒரு அப்கிரேடாக வந்து நான் பார்க்குறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து காலிங்கில் வந்து கொஞ்சம் பெட்டர்மெண்ட் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒன் ப்ளஸ் நார்ட் பட்ஸ் டூவில் அவுட்டோரில் மேனேஜ் பண்ணி கால் பேசுகிற அளவுக்கு இருக்கும். அண்ட் ஓப்போ என்கோ பட்ஸ் டூவில் ஒரே ஒரு கிரிட்டிசிசம் என்னன்னா அந்த டைமில் வந்து காலிங் நல்லா இல்லை அப்படின்ட்டு ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. பட் நம்மளும் இதோட காலிங் டெஸ்ட்டும் வந்து போட்டிருந்தோம். என்ன ஒன்று பேக்ரவுண்ட் நாய்ஸை அப்படியே கேப்சர் பண்ணி அப்படியே கொடுத்துரும். அண்ட் அட் சேம் டைம் நீங்கள் பேசுகிறதும் கொஞ்சம் அதிகமாக தான் கேட்கும். பட் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இல்லாத டைமில் பேசுனீங்கன்னா கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் கால்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டராக இல்லாமல் இருந்தது என்கோ பட்ஸ் டூவில். அதுதான் ஒரு குறையாக நிறைய பேர் பார்த்தாங்க. பட் இந்த நாட் டூ வாரம் வந்து என்கோ பட்ஸ் டூ ப்ரோவாக கன்வெர்ட் பண்ணுறதுனால ஸோ இதில் வந்து காலிங்கில் வந்து கொஞ்சம் பெட்டர்மெண்ட் இருக்க சான்ஸ் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ப்ளஸ் நாட் பட்ஸ் டூ வாரில் கஸ்டமைஸ்டு ஈக்குவலைசர் செட் பண்ண முடியும். நம்மளா ஈக்குவலைசர் கிரியேட் பண்ண முடியும். ஓப்போ என்கோ பட்ஸ் டூவில் அது கிடையாது. ஸோ இது வந்து என்கோ பட்ஸ் டூ ப்ரோவாக வரும்போது அந்த ஒரு ஃபீச்சர் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் ஃபைனலாக பேட்டரி பார்க்கும்போது ஓப்போ என்கோ பட்ஸ் டூவில் அந்த டைமில் நான் செக் பண்ணும்போது கரெக்டாக 28 தேர்ட்டி ஹவர்ஸ் வரைக்கும் கிடச்சிது. ஸோ அண்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் நாட் பட்ஸ் டூ வாரில் நம்ம ரீசெண்டாக செக் பண்ணதில் 35.5 hours வரைக்கும் கிடச்சிது. ஸோ ஓவராலாக பேட்டரியில் பார்க்கும்போது இதை இந்த ஒன் ப்ளஸ் நாட் பட்ஸ் டூ வர ஓப்போ என்கோ பட்ஸ் டூ ப்ரோவாக லான்ச் பண்ணாங்கன்னா ஓப்போ என்கோ பட்ஸ் டூ விட ஒரு 5 hours எக்ஸ்ட்ரா கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதுவும் வந்து ஒரு அப்கிரேட் தான். பட் இயர்பட்ஸ் ஒன்லி ப்ளே டைமர்ஸ் பார்க்கும்போது அப்போ ரெண்டுமே சிமிலராக தான் இருக்கும். ஏன்னா ரெண்டுத்துலேயும் சேம் எம்ஏஹெச் ஆஃப் பேட்டரியில் தான் வருது. ஸோ இப்போ ஓவராலாக ஓப்போ என்கோ பட்ஸ் டூ ப்ரோ இயர்பட்ஸ் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணாங்கன்னா ஸோ இதெல்லாம் தான் ஒரு மேஜரான விஷயம் நான் வந்து இப்போதைக்கு வந்து பார்க்குறேன். ஸோ ஓவராலாக அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோவில். ஸோ நீங்கள் இந்த ஒன் ப்ளஸ் நாட் பட்ஸ் டூ வர தான் ஓப்போ என்கோ பட்ஸ் டூ ப்ரோவாக ஃபியூச்சரில் பார்க்க போகிறீங்க. ஸோ உங்களோட தாட்ஸ் அண்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்றதை ஸோ கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அண்ட் அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோவில். அண்ட் வேறு ஏதாவது டிடபிள்யூஎஸ் இயர்பட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். ஸோ இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயே நிறைய பிளேலிஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வேறு இயர்பட்ஸ் வந்து வேணும்னா நீங்கள் அந்த ரிவ்யூஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த சேனலுக்கு இப்போ நீங்கள் நியூவாக இருந்தாலோ அண்ட் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனாலோ ப்ளீஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த சேனல் வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். வெல் இப்போ அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.